1965 காதல் படுத்தும் பாடுங்கிற கதை எழுதினேன். அதுல தான் வாணிஸ்ரீ சுருளிராஜன் அறிமுகம். அப்ப நான் படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து தேவர் தான் தூண்டி விட்டாட்டே. இப்படி நீ கதை எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்னும் நடக்காது. நீ ஒரு குடும்பத்தினாட்ட நீ ஒரு படம் நடா, நான் ஃபைனான்ஸ் பண்றேன்னாரு. முத முதல்ல போய் ஆறு புஷ்பங்கள் செகண்ட் ஹீரோவா நடிச்ச ரஜினிகாந்த இவனுடைய படத்துக்கு ஹீரோவா போட்டேன். பைரவிங்கிற படத்துக்கு எதிர்ப்புகள் பார்த்தா பயங்கர எதிர்ப்பு எனக்கு. இந்த உண்மைகள்லாம் நான் சொல்லித்தான் ஆகணும். இல்லைன்னா அந்த கதைக்கு அவர் தான் பொருத்தமா. நீ சொல்றப்பா வில்லன்னா நான் பார்த்துட்டேன். பாலச்சந்திர பாட்டி அவர் புத்திசாலித்தனமா அவர் வில்லனாவே போறாரு. அதை பார்த்து நீ கத்துக்கடா. அந்த பையன் அதுக்கு தான் கரெக்டா இருக்கா. ஆனா வில்லனுக்கு சூப்பர்ப்பா, நான் ரொம்ப ரசிக்கிறேன் அந்த பையனை. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றாரு, நீ ஜெய்சங்கரை போடு, முத்துராமனை போடு, அவன் வில்லனா போட்டு ரஜினிகாந்த் அப்படின்னே பிடிவாதம் பண்றாரு. ஏன்னா அவர் தான் பணம் கொடுக்க போறாரு. நான் கோச்சிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்து முடிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ தேவர் பார்த்து இந்த வானலாவ பொழுந்துட்டே எனக்கு ரெண்டு படம் அவர் நடிக்க சொல்றா, நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்டடான்னு வானா போறாரு. அதுதான் பைரவி என்ற படம்.